ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலிஷ் சாட்டர்டே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒய் ஆம் ஐ ஸோ தேர்ஸ்டி அட் நைட். நம்ம எதுக்கு நம்மளுக்கு நைட்டில் எதுக்கு நம்மளுக்கு அதிகமாக தாகம் எடுக்குது, ஒய் வி ஆர் ஸோ தேர்ஸ்டி அட் நைட், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு அவர் ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட். நம்ம ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், நம்ம தூங்குற அந்த நம்மளோட என்விரான்மெண்ட் கூட நம்மளுக்கு தேர்ஸ்டி ஏற்படுத்தலாம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரூம் ரொம்ப வார்மாக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்லீப் சவுண்ட்லி நம்ம சவுண்டாக ஸ்னார் பண்ணி நம்ம ஸ்லீப் பண்ணோம்னாலும் அதுவும் நம்மளுக்கு தேர்ஸ்டியை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன். நம்ம ஒரு நாளைக்கு 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், 8 லிட்டர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து 8 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ நம்ம டீஹைட்ரேஷன் மீன்ஸ் தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அது கூட நம்மளுக்கு தேர்ஸ்டி ஏற்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், மெடிக்கேஷன். மெடிக்கேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டேக்கிற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலிஷ் சாட்டர்டே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒய் ஆம் ஐ ஸோ தேர்ஸ்டி அட் நைட். நம்ம எதுக்கு நம்மளுக்கு நைட்டில் எதுக்கு நம்மளுக்கு அதிகமாக தாகம் எடுக்குது, ஒய் வி ஆர் ஸோ தேர்ஸ்டி அட் நைட், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு அவர் ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட். நம்ம ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், நம்ம தூங்குற அந்த நம்மளோட என்விரான்மெண்ட் கூட நம்மளுக்கு தேர்ஸ்டியை ஏற்படுத்தலாம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரூம் ரொம்ப வார்மாக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்லீப் சவுண்ட்லி நம்ம சவுண்டாக ஸ்னார் பண்ணி நம்ம ஸ்லீப் பண்ணோம்னாலும் அதுவும் நம்மளுக்கு தேர்ஸ்டியை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன். நம்ம ஒரு நாளைக்கு 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், 8 லிட்டர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து 8 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ நம்ம டீஹைட்ரேஷன் மீன்ஸ் தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அது கூட நம்மளுக்கு தேர்ஸ்டி ஏற்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், மெடிக்கேஷன். மெடிக்கேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டேக்கிற நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீவருக்கு, காஃபுக்கு இந்த மாதிரி நிறையா மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்குவோம், மெடிசின்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தாகத்தை கூட ஏற்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ஆப்னியா. ஸ்லீப் ஆப்னியான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் த்ரூ அவர் மவுத். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நோஸை வச்சு தான் ப்ரீத் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்தை வச்சு ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா, ஸ்லீப் ஆப்னியா. தூங்கும்போது மவுத்தால் ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ இந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்க வந்து மவுத்தால் ப்ரீத் பண்ணும்போது மவுத் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவைப்படும். வாட்டர் இருந்தால் தான் சலைவாவோட செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு தேர்ஸ்டி கண்டிப்பாக ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு, மெனோபாஸாக கூட இருக்கலாம். மெனோபாஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் இந்த ரெண்டு ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஃப்ளூயிட் ரெகுலேஷனை வந்து மேக் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் நம்மளுக்கு தேர்ஸ்ட்டை வந்து உண்டாக்கும். நம்மளுக்கு தேர்ஸ்டி வர்றதுக்கு காரணம் நைட் ஸ்வெட்ஸாக கூட இருக்கலாம், ராத்திரி ஸ்வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஹாட் ஃப்ளாஷஸ், நம்ம ஏதாவது ரொம்ப வார்மாக எதையாவது ஒன்று வந்து நம்ம பார்த்தோம்னா, இல்லைன்னா வார்மாக ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணோம்னா அது கூட தேர்ஸ்டியை வந்து மேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இட்ஸ் மேபி எ சிம்டம் ஆஃப் டயபிட்டிஸ். டயபிட்டிஸாக கூட இருக்கலாம். ஸோ டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபஸ்ட்டு சிம்டமே எக்ஸசிவ் தேர்ஸ்ட், நிறைய தாகத்தை உண்டாக்கும். நம்ம என்ன தான் வாட்டர் குடித்தாலும் திரும்ப திரும்ப உடனே சடனாக வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டியாக இருக்கும், நம்ம வந்து தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் சுகர் இருக்கிறதுனால கிட்னி வந்து நிறையா யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும்.
கிட்னி நிறைய யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய யூரின் எக்ஸ்ட்ரி வெளியே போகும்போது நம்மளுக்கு நிறைய வாட்டர் அடிக்கடி தேவைப்படும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டி ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு ஜாக்ரன் சிண்ட்ரோம். ஜாக்ரன் சிண்ட்ரோம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து டியூ டு சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் த பாடி அட்டாக் இட்ஸ் ஓன் செல்ஸ். ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால பாடி வந்து அதோட ஓன் செல்லையே அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது இது வந்து செவரல் டிசார்டர்ஸ் இல்லை செவரல் பேரலிசிஸ் இந்த மாதிரி நிறையா காஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரன் சிண்ட்ரோம். ஸோ இந்த ஜாக்ரன் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசிவ் தேர்ஸ்ட் தான், வழக்கமாக தேர்ஸ்ட் தான் வரும். ரெண்டாவது வெஜினல் ட்ரைனஸ், ட்ரை ஸ்கின், ஜாயின்ட் பெயின், ரேஷஸ். அப்புறம் ரேஷஸ்னால் இந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் இது ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட்டு அனீமியா. அனீமியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த அனீமியா வந்து எக்ஸசிவ் தேர்ஸ்ட்டை கண்டிப்பாக மேக் பண்ணும், கிரியேட் பண்ணும். லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், செவரல் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம வந்து தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளும் 8 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ வாட்டர் இஸ் அ பெஸ்ட் மெடிசின். தேங்க்யூ ஆல்.